ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஸ்ரீ ஆண்டாளருளிய திருப்பாவை 22வது பாசுரம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கேன் சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாகோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நூக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்திற்கு வந்த பக்தர்களைப் போல காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறங்க திறந்து வழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே. இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவியின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசமில்லையா? அவள் சொல்லியிருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவனது பார்வை பட்டுவிடும். இனி இந்த பாசுரத்தை ஈரோடில் உள்ள ஸ்ரீமதி ரமாகிருஷ்ணனின் இனிய கானத்தினால் நாம் சேவிப்போம். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 22வது பாசுரம். மங்கண்மாயாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிர் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நூகுதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோரும் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.